வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இது எங்களோட மூவி சஜஷன். இன்றைக்கி வந்து நாங்கள் எதை வந்து சஜஸ்ட் பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ 90s இருக்க வந்து த்ரில்லிங் படத்தை வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவங்களோட வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து இன்றைக்கி வந்து நாங்கள் 90s எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச த்ரில்லிங்கான படம், பெஸ்ட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த த்ரில்லிங்கான படம்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அதை தான் நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் இருக்க படம் எல்லாமே வந்து 90s படம் தான். அதுமே சொல்ல போகிற எல்லா படமும் த்ரில்லிங் படம் தான். இந்த படத்துக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறதில்ல, மார்க் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் மட்டும் தான் பண்ணுறேன், ஓகேவா? அது மாதிரி இதில் வந்து ஒரு 10 படம் நீங்கள் சொல்ல போகிறேன். இது வந்து டாப் 10, பாட்டம் 10 அப்படிலாம் இல்லாமல், இது ஃபஸ்ட்டு, இது 10, இது 10th பிளேஸில் இருக்குது, இது 5th பிளேஸில் இருக்குது அப்படிலாம் இல்லாமல், நான் வந்து ஒரு 10 பேர் சொல்கிறேன், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டாப் 1, டாப் 2 அது மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. வாங்க இது உள்ள போகலாம். இன்றைக்கி பார்க்க நம்ம ஃபஸ்ட்டு படம் எதுனா, இது நான் உங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருன்னு சொன்னல, அதுதான். ஏய் லிஸ்ட்டை காணுமே. ஆ, இதில் இருக்க ஃபஸ்ட்டு படம் வந்து ஊமை விழிகள். இது யார் ஹீரோன்னு பார்த்தா விஜயகாந்த். இது வந்து 1986 எடுத்த ஒரு படம். இது வந்து நான் சொன்னால இல்லை இருக்க எல்லாமே ஒரு ஜேர்னல், த்ரில்லிங் ஜேர்னலான படம் தான். ஸோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக சஜஷனுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஊமை விழிகள், இது வந்து விஜயகாந்த் நடித்தது. இது ரிலீஸ் ஆன வருஷம் வந்து 1986. செகண்டு படம் வந்து சிவப்பு ரோஜாக்கள். இதோட இதோட ஹீரோ யாருன்னு கேட்டால் கமல், உலகநாயகன் கமலஹாசன். 1978 ரிலீஸ் ஆன ஒரு படம். அடுத்து வந்து 100வது நாள். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இது வந்து 3rd. இதோட ஹீரோ வந்து விஜயகாந்த் தான். 1984 வந்த படம். அந்த சீசனில் வந்து விஜயகாந்த் தான் வந்து ரொம்பவே நிறைய த்ரில்லிங் படம் நடிச்சிருந்தாங்க. விஜயகாந்தும் கமலஹாசனும் போட்டி போட்டு த்ரில்லிங் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 100வது நாள் ஒரு சூப்பரான படம் தான். அதுக்கடுத்து அதே கண்கள். இதோட ஹீரோ யாருன்னா நம்ம எம்ஜிஆர். 1967 வந்து ஒரு படம். அடுத்து மூடு பனி. இது வந்து பாலு மகேந்திரன் டைரக்ட் பண்ணி ஃபீமேல் லீடு மட்டும் இருக்க ஒரு படம். இல்லை ஃபீமேல் லீடு யாருன்னா ஷோபா. ஃபீமேல் லீடுக்கு தான் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் வந்து 1980. அந்த நாள் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் தான். இதோட ஹீரோ வந்து யாருன்னா நம்ம சிவாஜி. 1954 வந்து இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படம் யோசித்து பக்காவை எடுத்திருப்பாங்க. நீங்கள் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் பார்த்தா செட் ஆகுது. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பார்த்தா இது ஒரு அற்புதமான படமாக இருக்கும். அதுக்கடுத்து 1000 ஜென்மங்கள். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் இந்த கதையை பார்த்தா, பட் அப்போ வந்து இது ஒரு சூப்பரான படம். இப்போல்லாம் நடந்துச்சு, நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதோட ஹீரோ யாருன்னு சொல்லவே தேவையில்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் தான். 1978 ரிலீஸ் ஆனது. இதுக்கத்தை நான் வந்து ஒரு 3 படம் சொல்ல போகிறேன். அது எல்லாமே வந்து இந்த டைம் பேஸ்டு டைம் 24 hours அந்த ஃபார்மெட்டில் இருக்க ஒரு படம். இது எல்லாமே டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டைம் பேஸ்டில் இருக்க த்ரில்லர் மூவி. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ் வந்து டிக் டிக் டிக். இது வந்து நம்ம ஜெயம் ரவி நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க டிக் டிக் டிக்கில். 1981 வந்து கமலஹாசன் நடிச்சு பாரதி ராஜா டைரக்ட் பண்ண டிக் டிக் டிக். இது வந்து ஒரு டைம் ஃபார்மெட்டில் தான் இந்த த்ரில்லிங் கதை போகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து 24. இது நம்ம சூர்யா நடித்த 24 இல்லை, 24 hours அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இதோட ஹீரோ வந்து நம்ம மோகன். 1984 எடுத்த படம் இது. அதுக்கடுத்து கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க படம் வந்து 47 days, 47 நாட்கள். இதோட ஹீரோ யாருன்னா நம்ம தெலுங்கில் வந்து அல்டிமேட் சூப்பர் ஸ்டார், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி. அவரோட தமிழில் நடித்த ஃபஸ்ட்டு படம். இதுதான் நம்ம இந்த டாப் லிஸ்ட். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற டாப் லிஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் நீங்கள் தாராளமாக பாருங்கள், செம்மையாக டைம் பாஸ் ஆகும். ப்ளஸ் எவர் க்ரீன் த்ரில்லர் ஹிட்டு. 90s இருக்க எவர் க்ரீன் த்ரில்லர் ஹிட் இதுதான். இதோட நல்ல நல்ல இதெல்லாம் இருக்குது, நான் அதுவும் எடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தான். மேலும் எங்கள் வீடியோ எங்கள் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன சஜஷன் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன படம் வந்து தேவைப்படுதோ எங்கள் கிட்டே கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். கன்ஃபார்ம் அதை நாங்கள் வந்து எடுத்து ஒரு வீடியோவாக பண்ணுவோம். தேங்க்யூ.